இந்த வர்க்கீஸ் ஒரு விஷயத்தை தொட்டான்னா முடிக்காம விட மாட்டாளே. அதான் வர்க்கீஸ் மச்சி, 1 மில்லியன் ட்வீட்டு, ஹேஷ்டாக் மாஸ்க்கு. ஏய், தாங்க மட்டும் சும்மா வா, ஏறி வரோம்டா. ஹேஷ்டாக் வலிமை. நீங்கள் என்ன தான் முக்கினாலும் எங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் உங்களால் தொட்டா கூட முடியாதுரா. ஹே, உங்கால் பத்திரம் போய் எங்கால் தேக்கிட்டுன்ட்டு இருந்துச்சுரா, சும்மா எங்கள்கிட்ட வந்து ஊழல் தரவிடாத. இரு இரு, பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு தானே. நடுவில் என்ன சூர்யா பஞ்சு குறுக்கா முக்க ஓடிட்டு இருக்கானுங்க. அவங்க கிடக்குறாங்க சின்ன பசங்க. நான் மச்சான், அவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு? 6 வருஷம் தொடர் ஃப்ளாப்பு. பாவண்டாவங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மச்சான், ஒரு காலத்தில் எப்படி இருந்தானுங்க? ஆ, எவ்வளோ ஹிட்டு, எங்கே அவன் உள்ள தான் இருக்கான். ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி நீ? இப்போ மட்டும் என்னடா குறைச்சது? ஆ, உங்கள் அண்ணாவே குறைச்சதாண்டா. ஒன்றுமே இல்லைனாலும் சும்மா பில்டப் மட்டும் கொடுப்பானுங்க. எங்கள் அண்ணன் கம்பேக்டா, எங்கள் அண்ணன் கம்பேக்டான்னு. நீ ஏன்டா சத்த பம்படிக்கிற? எங்கள்கிட்ட வாடா. பாரா, இந்த வரண்டா வர. வா 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 வா, நாங்கள் இப்போ இல்லீங்களே. விட்டுற மாட்டோம்டா நாங்கள். பாரு 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 பாரு, சே, இந்த குள்ளானுங்க வேறு அவனை டேங்க ட்ரெயினில் கொண்டு வராங்க. மச்சான், இந்த வீடியோவை பாரு, பச்சு செஞ்சிருக்கானுங்க. எனக்கு எதுவும் சொல்ல முடியல. அதாவது நம்ம அனுஷ்காக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அமிதாப் பச்சன் நம்ம எங்க போய் தூள போடுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அனுஷ்காவுக்காக ஹீல்ஸ் கிடைச்சாரு. அமிதாப் பச்சனுக்கும் ஸ்டூல் போடுதான், அவர் ஏறி நின்று பேசணும். உட்கார்ந்து வச்சு ஷார்ட் எடுத்துலாம். நம்ம நிக்கணும், நம்ம உட்கார்ந்து படம் எடுக்கிறோம். மச்சான், கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான் பாரு, 4 அடி 5 அடி உள்ள 4 அடி இருக்கு, அமிதாப் பச்சன் கூட நடிக்கணுமா, செத்தானா? என்ன பொறுத்தவரை உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற, சூர்யானா வேற. என்ன சொன்ன? குள்ளானா? ஏன், முட்டி முட்டி சைஸ்கா இருக்காரு. குள்ளானா குள்ளா? ஏன், அதே ஹைட்ல இருக்க கமல், தனுஷ், அமீர் கான் எல்லாம் அப்படி சொல்றது இல்ல. ஏன்னா இவரை டீக்ரேட் பண்ண வேறு ரீசன் இல்லை. அதுதான் இதே பிடிச்சி தொங்கின்னு இருக்கீங்க. அவர் சொன்னது தான், எவ்வளோ உயர்றோங்கிறது தான் முக்கியம், எவ்வளோ உயரோங்கிறது முக்கியமே இல்லை. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஃப்ளாப்பு, 6 வருஷமாக தொடர் ஃப்ளாப்பு. ஒத்துக்கிறோம்ப்பா, ஒத்துக்கிறோம். அவரால் நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணவே தெரில. சர்தான், நீங்கள் சொன்னால் சர்தான். ஆனால் இந்த 6 வருஷத்தில் எவ்வளோ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவரால் உருவாயிருக்காங்க தெரியுமா? அதுலேயே அவர் ஜெயிச்சிட்டாரு. இன்னும் உருவாக போகிறாங்க, அதுலேயும் அவர் ஜெயிப்பார். ட்விட்டரை பற்றி ஏதோ பேசினேன். ரீசெண்டாக CDP 6.8 மில்லியன் ட்வீட்ஸு, உங்கள் ஒட்டு மொத்த கூட்டமும் போட்ட ட்வீட்ஸை நீ சொன்ன அந்த 4-5 ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு அடிச்சு நொறுக்கும் போதே தெரிய வேணா நாங்கள் யாருன்னு. 6 வருஷமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அவரோட ஃபேன் பேஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதுதான் அவர் மேலே நாங்கள் வச்சுருக்க விசுவாசம். உங்களை மாதிரியா? உங்களை பொறுத்தளவுக்கு என்னடா, நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க கூட்டிப்பீங்க, ஆனால் மூணாவதாக தவன்ட்டா தெரியுதில்ல. கஷ்டப்படுற பொண்ணு அது முன்னேறின கதையை சொல்லும்போது உண்மையாக ஒரு மனுஷன் கண் கலங்கினா. அதையும் விமர்சிக்கும் போதாண்டா மனசு வலிக்கிச்சேன். அவனை கண்டா நீங்களா? அப்புறம் வீடியோ ஒன்று காமிச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது அவனுக்கு. வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணும், அதை அவரை பார்த்து ஃபீல் பண்ணணுன்ற மாதிரி எந்த விஷயம், எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ பேசுவோம். ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஒரு ஒரு படத்துலையும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ சான்ஸே சான்ஸே, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல்ல உதவி செய்கிற அவரே பேர் அட்டோல் பண்ணுறீங்க. சே, ஒரு 6 வருஷம் லைட்டாக சறுக்கியிருக்கோம், அவ்வளோதான். ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் டவுனாக இருக்கும்போதே பீக்கில் இருந்த எங்களுக்கு அந்த இடத்துக்கு திரும்ப வர ரொம்ப நாள் ஆகாது. கூடிய சீக்கிரம் சூரரை போட்டுருவீங்க. டேய், இரு இரு, ஜெயிச்சுட்டு பேசுன்னு சொல்வேன். அதானே, தன்னம்பிக்கை மேலே சந்தேகம் இருக்கும் தானே, ஜெயிச்சுட்டு பேசுவான். சத்தமே இல்லாமல் பல சமூக சேவை செய்கிறவரை விமர்சிக்க இங்கே ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை. அட, எங்கள் அண்ணாவே சொல்லிட்டாரு, அதை நான் ஹெல்ப் பண்ணியிருந்தா சாரி மச்சான்.